ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மக்கள், நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஏலகிரியில் உள்ள ஏஆர் தங்க கூட்டம் வந்தாச்சுங்க. உள்ளே வந்து கார் பார்க்கிங்கு 50 ரூபா, உள்ளே தான் காரண்டி பண்ணோம், உள்ளே தான் வேலை நடந்துகிட்ருக்கு. இங்கே தான் உங்களுக்கு ஏஆர் தங்க கூட்டம் உள்ளே போகிற பாதை. இங்கே உள்ள சைடில் வந்து டிக்கெட் எடுக்கணும். நம்ம வந்து டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 350 ரூபாயும், ஒன்லி 350, ஒன்லி விசிட்டிங் மட்டும்தான். போட்டிங் போகணும்னா அதுக்கு வந்து 500 தான். உள்ளே அப்படி என்ன இருக்குன்னு தெரியல, சமையாக இருக்கு போல இருக்கு. உள்ள நிறைய பேர் வீடியோ போட்டுருக்காங்க, நம்மளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வரோம். இப்போ நம்ம வந்து டிக்கெட் எடுத்தாச்சுங்க. உள்ளே வந்து கேமரா அலோடு கிடையாது, எதுவுமே அலோடு கிடையாது. உள்ளே வந்து டிக்கெட் பாருங்கள், உங்களுக்கு அழகாக கையில் கட்டுற பேண்டு மாதிரி கொடுத்துட்டாங்க பக்காவா. இங்கே வெளியில் பார்த்திங்கன்னு வச்சிங்க, கோட்டைக்கு வெளியில் காவலர்லாம் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, சூப்பராக சிலையாக நிற்கிறாங்கலாம். இதுதான் கோட்டை, ஏஆர் தங்க கோட்டை. ஓகே, வாங்க அப்படியே உள்ளே போவோம். கோட்டைக்குள் பயணம். கிளைமேட்டு பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு வெயில் கம்மியாக இருக்குது. இப்போ இங்கே பாருங்க, இந்த இடம்லாம் செம்மையாக இருக்குல்ல. அப்படியே இந்த ரைட் சைடு பாருங்க, லைட்டு ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. அப்படி நச்சுன்னு ரைட் சைடில் வந்து இந்த குதிரையில் வந்து போர் செய்வாங்கள்ல, அது மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படியே செமையாக அழைச்சி கட்டியிருக்காங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உள்ளே வரேன் பாருங்கள், செமையாக இருக்குது. அப்படியே வாங்க, அப்படியே நடந்து போவோம் நம்ம ஜாலியாக. அதாவது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும், என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த கோட்டையை சூப்பராக பார்த்து ரசிக்கலாம் அப்படியே. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்படி தான் உள்ளே போன போட இருக்குது, கீழே பாதை இருக்குது பாருங்கள், மேலே ஒரு கழுகு பாருங்கள், செம்மையாக இருக்குது. அப்படியே கழுகு மேலே ரெண்டு பேர் இந்த எது என்ன தெரிலங்க சரியாக பாருங்கள். அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு, ஜூம் பண்ணி காட்டுறேன். அது மேலே பார்த்தீங்கன்னா இந்த காவலர் ரெண்டு பேர் இருக்காங்க பாருங்கள், ஏதாச்சும் பிரச்சனைனா டக்குன்னு ஊதி அலர்ட் பண்ணுவாங்க, டக்குன்னு சவுண்டு எழுப்பி, என்ன சொல்லுனா ஒலி எழுப்பி அழகாக அலர்ட் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது, ராஜா அப்படியே வாளோடு நிற்கிறாரு செம்மையாக. அப்படியே இந்த சைடு பார்த்தோம்னா ராணி இருக்காங்க பாருங்கள், அவங்களும் வீர மங்கை வாளோடு நிற்கிறாங்க. அப்படியே இந்த சைடு அப்படியே அந்த கேடயம் ஈட்டி எல்லாம் வச்சுட்டு போர் காவலர்கள் செம்மையாக நிற்கிறாங்க. அந்த இடத்துல காவலுக்காக நிற்கிறாங்கலாம் பார்த்தீங்கன்னா, அதுவும் கோல்டன் கலரில் சூப்பராக போட்டுருக்காங்க. இது அசம்பிளி பாயிண்ட், இங்கே இருந்தால் உள்ளே போன போல இருக்குது. ஃபஸ்ட்டு சிங்கம், இந்த கோட்டைக்குள்ளே இப்படி தான் போகணுங்க. ரெண்டு பக்கம் யானை பார்த்தீங்களா, செமையாக தும்பிக்கை தூக்கிட்டு நிற்கிது. அப்படியே மேலே கழுகு, அப்படியே கோல்டன் கலர் எல்லாம் செமையாக இருக்குது. இப்படி தான் உள்ளே போகணும். இங்கே பாருங்கள், மேலே சிங்கம், கீழே யானை இருக்குது. அப்படியே செமையாக இருக்கு உண்மையிலே. இதுக்கு மேலே இப்போ துப்பாக்கியை பாருங்கள், துப்பாக்கி இந்த பக்கம் நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்காக அழகாக பூ, இந்த குங்குமச்சமெல்லாம் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் ரெண்டு பேர் வணக்கம் வச்சு நம்ம கூப்பிட்றாங்க. உள்ள மேலே பாருங்கள், இந்த லைட்டிங்கு அந்த கலர்லாம் செமையாக இருக்குது. அப்படியே உள்ளே போவோம் வாங்க. செம கோட்டைங்க, எப்படி செமையாக இருக்குது பார்த்தீங்களா. முதல்ல உள்ளே வந்து நம்ம ரைட்டில் திரும்புவாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், சின்ன போட்டு செமையாக இருக்குது. அது உட்கார இடத்த பாருங்கள், இந்த இடத்த சோபா போட்டு செமையாக வச்சுருக்காங்க. அப்படியே வாங்க, அப்படியே உள்ளே போவோம். நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு, இப்போ ரொம்ப வெயில் அடிக்குது. இங்கே பாருங்கள், ரெண்டு சிங்கம் பயங்கரமாக இருக்குது. அப்படியே பேட்டரி கார் உண்டா, தனி சார்ஜ் போடுற பேட்டரி காருக்கு. சரி, நம்ம கை கால் நல்லா இருக்குது, நம்ம நடந்து போவோம். உள்ள யானை, இது வந்து ஆஃபீஸ் ரூம் சொன்னாங்க, ரிசப்ஷன் ஏரியா. இதுவுமே செமையாக இருக்குது பாருங்கள். உள்ள அப்பா செதுக்கியிருக்காங்க போட்டு. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா உட்காந்துக்கலாம், சோஃபா இருக்குது. இங்கே அழகான சிலை,
இங்கே டேபிள் இருக்குது, டைனிங் டேபிள் மாதிரி இருக்குது, அழகாக வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாலும் இங்கே உட்காந்து சாப்பிட்லாம். செலவு இருக்குது இங்கே. இங்கே பார்த்தீங்களா, இங்கேயுமே ஒரு அழகாக சோபா சேர்லாம் போட்டிருக்காங்க, கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது. அந்த காலத்து ராஜாக்கள்லாம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்கள அந்த மாதிரி இடம் இருக்குது, செமையாக இருக்குது இந்த இடம். இந்த இடம் பாருங்கள் அப்படியே, இதுவும் செமையாக இருக்குது, சூப்பராக இருப்பாருங்க. அதுதான் லைட்டிங்கு, மேலே அந்த ஃபால் சீலிங் லைட்லாம் போட்டுருக்காங்க பாருங்கள், அப்படியே செமையாக இருக்கு பார்க்குறதுக்கு. எல்லாத்தையும் விட எல்லாத்தையும் விட இங்கே பாருங்கள், அப்படியே செமையாக இருக்குல்ல லைட்லாம் உங்களுக்கு மேலே பாருங்கள், லைட்டு இதெல்லாம் மேலே வந்து இந்த பால்கனி மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக. இங்கே பாருங்கள், சுற்றிலும் அந்த பால்கனி மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. இது ரிசப்ஷன் ஏரியா, அந்த மேடம் உட்காந்துருக்காங்க உள்ள. மொத்தம் பார்த்தீங்கன்னா இங்கே 11 கேட்டகரிஸ் ரூம்ஸ் இருக்காங்க. அதாவது இப்போ இதுக்குள்ளே பார்த்தோம்ல, இதுக்குள்ளே உள்ளதெல்லாம் வந்து 28 ரூம்ஸ் இருக்காங்க உள்ள. அதான் கேட்ட ரூம்ஸ் வந்து ஸ்டார்டிங் வந்து 6999 ப்ளஸ் டேக்ஸ் தான். அது வந்து டைனமிக்னாங்க, அதாவது மாறுமா, அப்பப்போ வீக் டேஸில் ஒரு ரேட்டு வரும், வீக்கெண்டில் ஒரு ரேட்டு, அப்புறம் மற்ற நாளில் ஒரு ரேட்டு வரும் போல இருக்குது. அப்படியே நம்ம வேறு என்ன இருக்கு பார்ப்போம். அப்படியே இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி வச்சுருக்காங்க இந்த இடத்துல, சூப்பராக நல்லா சூப்பராக இருக்கு உண்மையிலே ஸ்டேஜு. இது எல்லாமே ரூம்ஸ் போகிற வழிங்க எல்லாமே, இதெல்லாம் ஒரு கேட்டகரி ஆஃப் ரூம்ஸ் இருந்து. இங்கே பாருங்கள், ரூமுக்கு வெளியில் ஊஞ்சல் இருக்குது, அழகாக அழகாக இங்கே வெளியில் அது கேம்ஸு தாயமா ஏதோ ஒரு கேம்ஸ் சொல்லலாம் போல இருக்குது. அழகாக அந்த கிரானைட் போட்டு பெஞ்சு போட்டுருங்க சூப்பராக. இந்த கதவு திறக்குதான்னு பார்ப்போம், ஆனால் திறக்காது, வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. இந்த பக்கம் ஃபுல்லாக ரூம்ஸாக இருக்குது உங்களுக்கு. அப்படியே அந்த ரூம்ஸ்க்கு ஆப்போசிட் பாருங்கள், ஒரு ஆர்டிஃபிஷியலாக அந்த மலையை செதுக்கியிருக்காங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு பெஞ்சஸ்லாம் இருக்குது பாருங்கள், அழகாக உட்காந்து ஈவினிங் டைமில் அழகாக உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் போல இருக்குது, ரிலாக்ஸ் பண்ணலாம் ஜாலியாக. நம்ம அடிக்கடி என்ஜாய் பண்ணுறோன்னு சொல்லிகிட்ருக்கோம், சரி வாங்க அப்படியே இப்படி நடந்து போவோம் இந்த சைடு. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னு வச்சுங்க, இங்கேயுமே ரூம்ஸ் தான் இருக்குது உங்களுக்கு. ரூம் நம்பர் 2028, வெளியில் அழகாக ஊஞ்சல் இருக்குது, அதுலேயும் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ரூம் கெஸ்ட் ஒன்லி, நானும் ஆடலாங்க. இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் அழகாக ஒரு மார்பிளில் போட்ட பெஞ்சு டேபிள் இருக்குது, திறந்து பார்ப்போமா, பூட்டி இருக்குது. எல்லாம் விவரங்க பயங்கர விவரமாக இருக்காங்க. அவன் மட்டும் திறந்து வச்சுதான் வச்சுங்க, நம்ம மட்டும் ரெஸ்ட் எடுத்து என்ன பண்ணுறது உள்ளே போயிட்டு. அப்புறம் உள்ளே போனால் வெளியே வர மாட்டாங்க. ரூம்ஸ் வெளியில் பாருங்கள், அழகாக இங்கே செஸ் போர்டு விளாட்றதுக்கு சூப்பராக வச்சுருக்காங்க. அழகாக ரெண்டு பேரும் உட்காந்து அங்கேயே உட்காந்து விளாண்டு கொண்டு தான், ஏத்தப்பில் யாரும் உட்கார முடியாது, சேர் போட்டு தான் உட்காரணும் ஏத்தப்பில். இங்கே பாருங்கள், உள்ளே ஒரு குளம் இருக்குது, உள்ளே மீன்லாம் இருக்குங்க, அது இந்த கோல்டன் ஃபிஷ் சொல்லுவாங்களே அந்த ஃபிஷ்லாம் இருக்குது உள்ளே. வாங்க அப்படியே மூவ் பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஃபுல்லாகவே வந்து ரூம்ஸ் தான் இருக்குது எல்லாமே, சைடு கீழே ரூம்ஸாக இருக்குது, மேலே ரூம்ஸாக இருக்குது. இந்த ரூமில் யாரும் தங்கியிருக்காங்க, ஃபேமிலியாக தங்கியிருக்காங்க போல இருக்குது, நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு. சரி வாங்க இது மேலே ஏறுவோம், அப்படியே படியில் ஏறுவோமா. இங்கே பார்த்தீங்களா இல்லை இந்த சைடு, இந்த சிலை ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, அப்படியே சூப்பராக. இங்கேயும் பாருங்கள், இந்த பாலத்து மேலே ஏறி வரோம், இங்கேயும் எழுதியிருக்காங்க பாருங்கள் கீழே வந்து ரூம் கெஸ்ட் ஒன்லின்னு போட்டிருக்காங்க. ஓ அதாவது ஸ்விம்மிங் ஃபுல் இருக்குது இந்த சைடு, சரி வாங்க அதையும் காட்டுறேன். நோ டைவிங், எவ்வளோ டெப்த் இருக்குது இதில் ஸ்விம்மிங் ஃபுல்லு, ஆனால் நல்லா நீட்டமாக இருக்குது. அப்படியே பாருங்கள், அழகாக குளிச்சுட்டு ஜம்முன்னு
அப்படியே இந்த கோட்டையை இந்த வியூ பார்த்து ரசிக்கலாம். சூப்பராக செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த கோட்டை, செம்மையாக இருக்கலாம் உண்மையிலே, சூப்பராக இருக்குங்க. நம்ம ஸ்விம்மிங் பூல்லேருந்து அந்த பக்கம் இருந்தோம் ஃபஸ்ட்டு, இப்போ இந்த பக்கம் அப்படியே ஏறுறோம் படியில், சரிங்களா? இந்த பக்கம் படியில் ஏறி அந்த பக்கம் என்னாருன்னு போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்களா, நம்ம வரது தெரிஞ்சுட்டு செயினை போட்டிருக்காங்க. ஆ, இவங்களுக்கு என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஆ, பிரேக் த ரூல்ஸ். இந்த பக்கமும் ரூம்ஸ் தான் நிறையா இருக்குங்க. எல்லா ரூமுமே வெளியில் வந்து ஊஞ்சல்லாம் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. பால்கனி ஊஞ்சல் போட்டு அஸ்தி வச்சுருக்காங்க பக்காவாக. இங்கே பாருங்கள், இவங்களாம் வந்து யாருன்னே தெரில, ஃப்ரான்ஸோ இட்டாலியோ எந்த நாட்டு பெண்மணியும் தெரில. அவங்களோட சிலையெல்லாம் இருக்குது இந்த இந்த இடத்துல வரிசையாக. அப்படியே எப்படி வந்தோம்னா பழைய காரு, பழைய காலத்து காருங்க இது. அப்படியே இந்த பக்கம் வர போகிறோங்க. நம்ம சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது இந்த இடத்துல. ஆனால் வெயில் செம்மையாக இருக்குது. இப்போ கொஞ்சம் லைட்டாக மேகம் மூடிச்சு, இப்போ என்ன வெயில் பயங்கரமாக அடிக்குதுங்க. சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா பாருங்க, செம்ம ஒருத்துங்க, இல்லை செம்மையாக இருக்குது, நீட்டாக இருக்குது. கீழே வந்து செயற்கையான புல் இருக்குங்க. இங்கே பாருங்க, அழகாக இருக்குது. பிள்ளைங்களாம் வந்தீங்கன்னா செம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே வந்து இது சீசா, இது அப்படியே உட்காந்து சுற்றுறது. இப்போ வந்து வெயில் நல்லா அடிக்குதுங்க, நமக்கே முடியல. இங்கே இதுவும் சீசாங்க, நாலு பேர் உட்காரலாம். நைட் மழை பெஞ்சிருக்கு போல தண்ணி இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள் ப்ளே ஏரியா தான். பிள்ளைங்களாம் வந்து சாயந்தரமாக இருந்தாங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படியே இந்த இடத்துல வந்து ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபவுண்டேஷன் வருதுங்க, அதுவுமே சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா என்ன இருக்குது சே பாருங்கள், நம்மளோட ஃபேவரட் ஐட்டம் பேஸ்கெட் பாலு. அதாவது ஃபேவரட் ஐட்டம் கிடையாது, ஃபேவரட் கேம் இது வந்து பேஸ்கெட் பால். பால் இருக்கான்னு தெரில, அழகாக சூப்பராக வச்சுருக்காங்க. போஸ்ட் போட்டு ரிங் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. பால் இருந்தால் தூக்கி போட்டு விளாட்லாம். வாங்க அப்படியே இந்த பக்கம் கீழே போவோம், என்ன இருக்குன்னு தெரில. இந்த லெஃப்டில் தான் பிளேயர் இருந்துச்சு, கீழே என்ன இருக்குன்னு தெரில. ஃபுல்லாகவே வந்து இங்கே ரூம்ஸ் தான் அதிகமாக இருக்குங்க. அப்படியே இந்த படியை விட்டு கீழே இறங்கி வந்தாச்சு நம்ம. நல்லா வேலுங்க, டயர்டாச்சு நமக்கு அப்படியே, ரொம்ப முடியல. என்னென்னா இங்கே வந்து மவுண்ட் வியூ ஸ்ட்ரீட் ரூம்ஸ் தான் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரூம்ஸ் தான் அதிகமாக இருக்குது. பழைய காலத்து மாட்டு வண்டி இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், ரைட் சைடில். இந்த சைடு ஃபுல்லாக ரூம்ஸ் தான் இருக்குது உங்களுக்கு. அப்படியே இதுக்குள்ளே ஏதாவது கோயில் இருக்குன்றாங்க, இதுவாக தான் நினைக்கிறேன். வாங்க அப்படி உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே வந்துங்க, நுழைஞ்சோன்னு பாருங்கள், அழகாக ஒரு பசுமாடு கண்ணோடு இருக்குது. அப்படியே இந்த பக்கம் ரைட் சைடு திரும்பணும்னு வச்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் சிலை இருக்குது இந்த சைடு. லெஃப்ட் சைடு வந்து சரஸ்வதி நினைக்கிறாங்க, கையில் வீணை வச்சுருக்காங்க. இங்கே நந்தி, இங்கே சிவபெருமான், நடராஜர், ஏதோ ஓரளவுக்கு நமக்கு தெரியுது, பரவாயில்ல. அப்படியே இந்த பக்கம் இந்த சாமி என்னன்னு தெரில, பேர் போட்டுக்கலாம். இவர் தெரியும், வெங்கடாஜலபதி பெருமாள், சரிங்களா? என்னன்னா பயங்கரமாக வெயில் அடிக்குது இப்போ பாருங்கள். அப்படியே மேகம் மூடிடுச்சு, அப்படியே மலையில் போய்மான்னு தெரில, பயமாக இருக்கிற வந்து. இன்டீரியர்லாம் செம்மையாக இருக்குங்க பாருங்கள், எப்படி இருக்குன்னு போட்டு அப்படியே செம்மையாக பண்ணியிருக்காங்க ஒன்று. அப்படியே அதே மாதிரி மேலேயும் பாருங்கள், அப்படியே அழகாக லைட்டெல்லாம் கொடுத்து, லைட்லாம் கொடுத்து, பாடெல்லாம் வச்சு சமையல் நல்ல டிசைன்லாம் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. இந்த இடம் பாருங்கள், ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது, என்னன்னு தெரில. ஓ, ஓப்பன் ஸ்டேஜுங்க பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது இந்த இடம் வந்து. அப்படியே
இந்த இடம் ஃபுல்லாக சேர போட்டு உட்காரலாம் போல இருக்குது. இந்த இடத்துல ஸ்டேஜ் ஏதாச்சும் ப்ரோக்ராம்லாம் இந்த இடத்துல கண்டக்ட் பண்ணுவாங்க போல இருக்குது. சைட்லேயுமே அந்த சேர்லாம் இருக்குது பாருங்கள், பெரிய பெரிய சேர் இருக்கலாம். இங்கேயும் உட்காந்துக்கலாம் உங்களுக்கு. அதேமாதிரி இங்கே வந்து ஃபேன் பாருங்களேன், மேலே தெரியுதா, இதுதான் ஃபேன் உங்களுக்கு. அழகாக அதை அழகாக மறைச்சிருக்காங்க சூப்பராக. இங்கெல்லாம் ஃபால்ஸ் செட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படியே. செம்ம இடங்க அது. நம்ம அந்த ஃப்ரண்ட் சைடு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கோயிலாக இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ திருப்பி ஆரம்பித்தோம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஸ்கேட் கடைசியாக அங்கேயே வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள் சூப்பரான இடம் இருக்குது. இது என்ன இடம்னு தெரில நமக்கு. செமையாக இருக்குது சிலையெல்லாம். இந்த சிலை வந்து நம்ம நாட்டு சிலை கிடையாது. ஏதோ ஒன்று நல்லா இருக்குது, அவ்வளோதான். எந்த நாடாக இருந்தண்ணே இது என்னன்னு தெரில. கிணறா தான், தண்ணியெல்லாம் இருக்கு உள்ள. கிணறு நினைக்கிறாங்க, கிணறா என்னன்னு தெரில. சரி விடுங்க பாருங்கள். கிளைமேட் அப்படியே மாறுது கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த இடத்துலேருந்து நம்ம அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி வந்தோம்னு வச்சுங்க. இங்கே பாருங்கள், இது வந்து வாட்டர் ஃபவுண்டேஷனு. செமையாக இருக்குது பாருங்கள். அதாவது இது எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா, அதில் வந்து தண்ணி வரும் உங்களுக்கு. காலையில் ஒரு 8 மணிக்கு ஓப்பன் பண்ணிவிடுவாங்கண்ணா. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மட்டும்தான், வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இந்த ரூம் கெஸ்ட் நிறையா இருந்தாங்கன்னா இது மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க தண்ணியை. செமையாக தண்ணி வருமா உங்களுக்கு, ஜம்முன்னு மேலே ஏறி குளிக்கலாம் போல இருக்குது ஜாலியாக. ரூம் கெஸ்ட் நிறையா இருந்தால் ஓப்பன் பண்ணுவாங்க. இது மாதிரி இந்த இடத்துல இந்த கோட்டையை சுற்றி 3 இடத்துல இருக்காங்க. இந்த மாதிரி மூணுமே ஓப்பன் பண்ணிவிடுவாங்களாம் ஃபுல்லாகவே. இந்த கோட்டையை வந்து இந்த பின்னாடி கடைசியாக ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா. இங்கேருந்து நின்று பார்த்தா தான் அதோட ஃபுல் வியூ வந்து தெரியுது. பார்க்குறதே ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே உள்ளே வந்து ஃபுட் கோர்ட் இருக்குங்க. நல்ல பெரிய ஃபுட் கோர்ட்டு தான். அதாவது ஸ்நாக்ஸு, டீ, காஃபி, ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாமே கிடைக்குங்க. அழகாக வெளியில் ஜம்முன்னு இந்த இடத்துல உட்காந்து நமக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் வாங்கி நீட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கலாம். இந்த அனந்தபுரம் உள்ளே வந்தாச்சு. நம்ம ரெண்டு பக்கமும் பாருங்கள் ரூம்ஸ் தான் ஃபுல்லாக. 4009, 4014 இதெல்லாம் பாருங்கள். அந்த காலத்து வீடு மாதிரி இருக்குது அப்படியே பார்க்குறதுக்கு. உள்ளே போனோம்னா வேறு மாதிரி இருக்கும். அப்படியே வெளியே வந்தாச்சுங்க. இந்த பக்கம் மேலே போகணுமா, படியெல்லாம் இருக்குது. கோட்டை நல்லா பெருசுங்க, போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு. இந்த பக்கம் படி இருக்குது, இந்த பக்கம் ஒரு பாதை இருக்குது. இதில் தான் போக சொன்னாங்க நம்மளை. இதில் பாருங்கள் கேவ்ஸ், கீழே வந்து மெடிடேஷன் சென்டரு, ஸ்பா, ஜிம்மு இருக்கான். இதெல்லாம் வந்து நமக்கு கிடையாது, ரூம் கெஸ்ட் தான் யூஸ் பண்ண முடியும் போல இருக்குது. நம்ம அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வந்துடுவோம். இங்கே பார்த்தீங்களா இல்லையா, கொரிலா காட்ஜில்லா மாதிரி இருக்குது, பயங்கரமாக இருக்குங்க. வா முறைக்குது பாருங்கள், செமையாக பண்ணிடுறாங்க. இது வந்து வாங்க அப்படியே மேலே ஏறுவோம். இங்கே பார்த்தீங்களா, இதை தான் கேவலப்படுத்திட்டாங்க பாருங்கள். இது சிறுத்தையா இல்லை மானா இல்லை என்ன, அது முகாமைப்பே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலை இருக்குது, என்ன சிலைன்னு தெரியல நமக்கு. அழகாக இருக்குது, ராமா நுஜர், ராமா நுஜருங்க. அவரா தங்கத்தில் செஞ்சுருக்கீங்க, கோல்டன் கோட்டிங், செமையாக இருக்குது. இந்த சைடு பாருங்கள், ராமலிங்க சுவாமி, கிருபானந்த வாரியார் பக்கத்தில் மேலே பேர் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் சாய்பாபா. அடுத்தது சாமி விவேகானந்தர், நல்லா மெடிடேஷன் இருக்கார். இதில் வந்து நல்ல பெரிய ஆலமரங்க. இங்கே பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது இந்த ஆலமரம் வந்து. அதை சுற்றி சின்ன சின்ன வேலைப்பாடெலாம் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படியே வாங்க அப்படியே நம்ம நடந்து போவோம் அப்படியே இந்த சைடு. இந்த இதெல்லாம் பாறை வந்து ஆர்டிஃபிஷியலாக எடுத்து வந்துருக்காங்க. ஆர்டிஃபிஷியலாக எடுத்து வந்து அதுக்கு பெயிண்டிங்லாம் கொடுத்து சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே இந்த வழியில் தான் நம்ம நடந்து வந்தோம். உண்மையிலே வந்து சூப்பராக இருக்குங்க. நைட்டு வந்தோம்னா லைட்டிங்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம் வந்து. அப்படியே பாருங்கள் மான்லாம் இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது. அழகாக இங்கேருந்து அப்படியே நம்ம நின்றுக்கிட்டு இல்லை உட்காந்துக்கிட்டு பெஞ்சு இருக்கு பார்த்தீங்களா, உட்காந்துட்டு அந்த இந்த கோட்டையை அப்படியே ரசிக்கலாங்க பார்த்துட்டு. இங்கே பாருங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது.
கோட்டை. இந்த கீழெலாம் அந்த ரூம்ஸ் இருக்கு பாருங்க, ரூம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, செமையாக இருக்குது. அப்படியே மேலே பாருங்கள், மலையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. மலையை பார்த்து அப்படியே இந்த ஃபுல் கோட்டையோட வியூவும் பார்த்திங்க, இதை ரசிக்கலாம் சூப்பராக. நம்ம நம்ம கீழே பார்த்தோம்ல படி ஏறுறதுக்காக பார்த்தோம்ல, அதுலேருந்து இப்போ இறங்கி போகிறதுக்காக அந்த படி வந்து அதில் நம்ம ஏறக்கூடாது. இறங்குறதுக்கான பாதை தான் அது உங்களுக்கு. அப்படியே அந்த இதில் ஸ்லோப்பில் ஏறி அப்படி சுற்றி பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கமாக வந்து நம்ம கீழே இறங்க அப்படியே தாங்க பாருங்க. ஃபஸ்ட் நம்ம இப்படி தானே போனோம், இப்படி போனோம், வரும்போது இந்த படியில் திரும்பி வந்துடும் நம்ம, சரிங்களா. அவ்வளோதாங்க, வேறு எதுவும் கிடையாது. இங்கே அப்படியே இந்த பக்கம் போவோம் நம்ம, வாங்க. ஃபுல்லாக வந்து ஏஆர் தங்க கோட்டையை சுற்றி பார்த்தாச்சிங்க ஃபுல்லாகவே. உள்ளே வந்து கேமரா எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க, நான் வச்சுருந்த கோபுரோடய அலோவ் பண்ணல. சரிண்டு எல்லாமே ஃபுல்லாக ஃபுல்லாக மொபைலில் தான் எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா. எல்லாமே ஏதோ ஓரளவுக்கு எடுத்து வந்துருச்சு வீடியோ வந்து. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக 350 ரூபாய்க்கு ஒர்த்து தான். 350 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கினீங்க, என்ட்ரி ஃபீஸ் வாங்கினீங்கன்னா இது மாதிரி கையில் ஒரு பேட்ச் போட்டுருவாங்க உங்களுக்கு. பில்லெலாம் கொடுக்க மாட்டாங்க, பில்லெலாம் கொடுத்தாச்சு கேஸ் போட்டுருங்கன்ட்டு. வேறமாக பில்லு கொடுக்குறது கிடையாது, இங்கேன்னு கிடையாது. நிறைய இடத்துல பில்லு கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து உங்களுக்கு. சரிங்க, 350 ரூபாய்க்கு 350 ரூபா ப்ளஸ் கார் பார்க்கிங் வந்து 50 ரூபா வந்து 400 ரூபா பார்த்தீங்கன்னா நல்ல ஒர்த்தான இடம் தான் உங்களுக்கு. செமையாக இருக்குது. ஸ்டே பண்ணுறதுக்கு இங்கே சுற்றி பார்த்துட்டே போயிடலாம். செம ஸ்டே வந்து 7000 ரூபா வருது ஸ்டார்டிங்கே வந்து. 7000 ரூபா ப்ளஸ் டேக்ஸ் உங்களுக்கு. அது பேசாமல் இப்படி வந்து 400 ரூபாயில் சுற்றி பார்த்துட்டு போயிடலாம் ஒரு ஆள் வந்து ஜம்முன்னு. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் நல்லா கமெண்ட்டாக போடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.